ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவராத்திரியோட சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நவராத்திரிக்கு வந்து என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணலாம், என்ன மாதிரி பூஜை முறைகள் செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி வந்து முதல் நாள் துவங்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி காலையில் 6 மணிக்கும் நீங்கள் தீபம் ஏற்றலாம். நிறைய பேரால் முடியாது அப்படின்றதுனால மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். நாளைக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மங்களகரமான வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் நவராத்திரி. அன்னைக்கு வந்து நவராத்திரிக்கு வந்து மகாலட்சுமிக்கு வந்து வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால இந்த நவராத்திரி அன்னைக்கு நம்ம அகண்ட தீபம் ஏற்றி எப்படி வழிபாடு செய்ய போகிறோன்றதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோட துவங்குது. வியாழக்கிழமை எப்பவுமே மகாலட்சுமி தேவிக்கு உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த நவராத்திரி அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தேவியும் சேர்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்வநிலை உயரவும், மகாலட்சுமியோட பரிபூர்ண அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கவும் இந்த பூஜை ரொம்ப உதவியாக இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நான் வந்து முந்தின நாள் ஷூட் பண்ணுறதுனால நாளைக்கு அப்படின்னு சொல்கிறேன், வியாழக்கிழமை மாலை வந்து தீபம் ஏற்றி கொள்ளலாம். அப்படி காலையில் ஏற்ற முடியும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றலாம். இல்லை, எங்களால் அவ்வளோ காலையில் எழுந்து இந்த தீபத்தை ஏற்ற முடியாது அப்படின்றவங்க வந்து மாலை தான் நவராத்திரி ரொம்ப விசேஷம். அதனால் மாலை 6 மணிக்கு நீங்கள் உங்கள் பூஜை அறை எல்லாமே சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. எந்த இடத்துல விளக்கேற்ற போகிறீங்களோ அந்த இடத்த நல்லா சுத்தமாக மஞ்சள் தண்ணி விட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அகல் விளக்கை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த அகல் விளக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அந்த எண்ணெய் அந்தளவுக்கு இழுக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்தமான ஒரு மணப்பலகை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மணப்பலகையின் மேலே ஐஸ்வர்ய கோலம் நான் போடுறேன். உங்களுக்கு என்ன கோலம் தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட அச்சு இருக்கிறதுனால நான் அச்சை யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஹிருதய கமல கோலமும் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஐஸ்வர்ய கோலம் வந்து ரொம்ப தத்துவங்கள் அடங்கினது அப்படின்றதுனால நான் ஐஸ்வர்ய கோலம் வந்து நான் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். அந்த மணப்பலகையில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நம்ம மனையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். தீபத்தை கிழக்கு நோக்கி தான் நம்ம ஏற்றணும். அதனால் எந்த இடத்த நம்ம வந்து தீபம் ஏற்ற போகிறோமோ அந்த இடத்த வந்து நல்ல மஞ்சள் துணி போட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. கீழே வந்து நான் கோலம் இருக்குது அப்படின்றதுனால எந்த கோலமும் போடலை. நீங்கள் கீழேயும் கோலம் ஏதாவது போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு சுத்தமான வாழலையில் வந்து பச்சரிசி பரப்பி அதற்கு மேலேயும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஏற்றி வழிபடுறேன். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. இது வந்து நாள் ஃபுல்லாக எரிய போகிற தீபம் அப்படின்றதுனால நான் அகல் ஃபுல்லாக விளக்கில் எண்ணெய் விட்டுக்கிறேன். திரி வந்து சின்னதாக போடாதீங்க, நல்ல பெரிய திரியாக போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு திரியை வந்து நல்லா நினச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு திரியும் நினச்சி எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா திரித்து அதுக்கப்புறமா நான் ரெண்டு திரியாக போட்டுக்கிட்டேன். எப்போவுமே ஒரு திரி போடக்கூடாது, நல்லா நின்று எறியணும் அப்படின்றதுக்காக நான் ரெண்டு திரியும் ஒன்றா சேர்த்து ஏற்ற போகிறேன். அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கசிஞ்சு கொடுக்கும். அதனால தான் அதுக்கு அடியிலையும் நான் ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தட்டு வச்சும் ஏற்றிக்கலாம். தீபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பூச்சி உடிக்கிறேன். நீங்களும் அம்பாளுக்கு பிடித்த எந்த பூவும் வாசனை நிறைந்த பூவாக இருந்தால் அதை நீங்கள் வந்து சாற்றி கொள்ளலாம். மல்லிகை முல்லை எது கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் தீபம் ஏற்றி வச்சிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் பிரசாதமாக வெண்பொங்கல், சுண்டல் அந்த மாதிரி எது ஒன்றா செய்யலாம்.
நாளைக்கு வந்து மகாலட்சுமி தேவியும் சேர்த்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் அம்பாளுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணலாம், வில்வத்தாலையும் அர்ச்சனை பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா அக்ஷதையாலையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா நாணயத்தாலையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மல்லிகை பூ கொண்டும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இத்தனில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்திக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், வில்வ இலை, குங்குமப்பூ, அக்ஷதை, நாணயம், மல்லிகைப்பூ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண ரொம்ப ரொம்ப உகந்தது. 108 முறை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். தீபம் ஏற்றி வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கும்பிட வேண்டிய தெய்வம் எப்பவுமே விநாயகர் தான். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சும் கும்பிடலாம், இல்லைனா தீபத்துக்கு பக்கத்துலேயே விநாயகர் இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோ இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கலாம், இல்லை சின்னதாக விநாயகருடைய படம் வைத்தும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடாமல் செய்கிற எந்த ஒரு செயலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைவு கொடுக்காது. அதனால் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு விளக்கேற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அம்பாளை மனசார வழிபட்டுட்டு விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணிவிளக்கே அப்படின்ற இந்த பாடலை, தமிழ் பாடலை நீங்கள் வந்து பாடணும். இந்த பாடலை பாடி மனசார வேண்டிட்டு அம்பாளை வந்து இந்த தீபத்தில் எழுந்தருளை செய்யபடி நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. நாளைக்கு நவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலை மிகவும் விசேஷம் அப்படின்றதுனாலையும் மகாலட்சுமி தாயாருக்கு வில்வையில ரொம்ப பிடிச்சது அப்படின்றது, இந்த இரண்டு காரணங்களுக்காக நாளை வந்து வில்வ இலை கிடைச்சிது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது வந்து உங்கள் கடன் பிரச்சனை தீரவும் செல்வ நிலை உயரவும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் வில்வ இலை கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அர்ச்சனை பண்ண மறந்துடாதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நவராத்திரியுடைய முதல் நாள் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய் பாய், ஹாப்பி குக்கிங்.